கிருஷ்ண ஜெயந்தி அன்று எப்போது நாம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும்? பூஜைக்கான சரியான நேரம் எப்போது? செல்வ வளத்தை அருளும் கோகுல அஷ்டமியை வணங்குவது எப்படி? இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்ற பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீ கிருஷ்ணரின் பல லீலைகளை புரிந்து மக்களை காத்தருளினார். அதோடு மகாபாரத போரில் பல தத்துவங்களை உணர்த்தி பகவத்கீதை எனும் அற்புதத்தை அருளினார். கண்ணன் கிருஷ்ணன் என்றாலே நம் மனது பரமானந்தத்தில் ஆழ்ந்திடும். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை கொண்டாட தயாராகுவோம். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்ற பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணர். பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த கதையை தெரிந்து கொள்வோம். கம்சன் என்னும் அரக்கனை தனது தங்கைக்கு பிறக்கும் 8வது குழந்தையின் கைகளால் கொல்லப்படுவான் என்பதை அசரிரி மூலம் அறிந்து தங்கை என்றும் பாராமல் தேவகி வாசுதேவரை சிறையில் அடைத்தான். தேவகிக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் கொன்று வந்த கம்சனிடமிருந்து 8வதாக பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்ற யமுனை நதியை கடந்து வாசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்தில் வாழ்ந்து வந்த யாதவ குலத்தை சேர்ந்த நந்தகோபர் யசோதையிடம் சேர்த்தார். கோகுலத்தில் அனைவருக்கும் செல்லப்பிள்ளையாய் வளர்ந்த கிருஷ்ணர் பல லீலைகளை புரிந்தார். வளர்ந்து இளைஞன் ஆனதும் கம்சனை அழைத்தார். பின்னர் மகாபாரத போர் என கிருஷ்ணரின் லீலைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்ததாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை சற்று முன்னதாகவே ஆடி மாதம் தேய்பிறை அஷ்டமி தினத்திலேயே கொண்டாடப்பட உள்ளது. அந்த வகையில் 2020 ஆகஸ்ட் 11 தேதி தமிழகத்திலும், வட இந்தியாவில் 12 தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கடைபிடிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் 11 தேதி அதாவது ஆடி 27 தேதி காலை 7:55 அஷ்டமி திதி தொடங்கி ஆகஸ்ட் 12 தேதி காலை 9:36 வரை உள்ளது. கிருஷ்ணர் அவதரித்ததாக அஷ்டமி திதி தொடங்கும் ஆகஸ்ட் 11 தேதி தமிழகத்தில் கடைபிடிக்கப்படும் அதே சமயம் கிருஷ்ணர் இரவில்தான் பிறந்தார் என்பதால் வட இந்தியர்கள் கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் இரவில் பூஜை புனஸ்காரம் செய்யப்படுவது வழக்கம். சகல வளத்தையும் அருளும் கிருஷ்ண ஜெயந்தி விரத முறைகள், கிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்ய சரியான நேரம் அஷ்டமி திதி ஆகஸ்ட் 11 தேதி காலை 7:55 தொடங்குவதால் அதன் பின்னர் யமகண்டம், குளிகை, ராககாலம் தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் அபிஷேகம், பூஜை புனஸ்கரம் செய்ய உகந்த நேரமே. குறிப்பாக அந்த நாளில் வரக்கூடிய நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மிகவும் உகர்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இந்த நேரங்கள் பூஜை செய்ய மிகவும் உகந்தது. வட இந்தியர்கள் பெரும்பாலும் 12 மேல் கிருஷ்ணர் சிலைக்கு அபிஷேகம், பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம். கிருஷ்ண ஜெயந்தியின் வரலாறும் கொண்டாட்டங்களும். கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் இடம்பெற வேண்டியது கிருஷ்ணருக்கு வெண்ணெய் உட்பட இனிப்பு பலகாரங்கள் பிடிக்கும். அதனால் நம்மால் முடிந்த அளவு இனிப்புகளை செய்து வழிபடுவதோடு பூஜையில் வெண்ணெய் இடம்பெறுவது அவசியம். இதேபோல் குசேலனின் அன்பை அவர் கொண்டு வந்த அவள் மூலம் வெளிப்படுத்தினார். அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலையில் இருப்பவர்கள் கலங்காமல் பூஜையில் அவள் வெண்ணெய் வைத்தாலே கிருஷ்ண பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார். கிருஷ்ணரின் 8 மனைவிகளும் 80 குழந்தைகள் குறித்த கதை தெரியுமா? இதை படித்தால் உங்களுக்கு பிரமிப்பு ஏற்படும். ஆனால் அது மிகவும் பெரிய கதை என்பதால் முடிந்தவரை இந்த கதைகளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரையே நினைத்து உண்ணாவிரதமிருந்து அவரது நாமங்களை சொல்லுவதும், கிருஷ்ணர் குறித்த பாடல்களை பஜனையாக பாடி வழிபடுவதும் வழக்கம். கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை உபதேசத்தை கேட்டு பாராயணம் செய்யலாம்.